இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் பட்டர்ஃப்ளையோட எலக்ட்ரா ஃபுட் ப்ராசஸர் தான். இதோட ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி நான் வீடியோவில் போக போக சொல்கிறேன். ஃபஸ்ட் இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். இந்த ஃபுட் ப்ராசஸரில் 6 ஜார்ஸ் வருது, 9 அட்டாச்மெண்ட்ஸ் வருது. ஸோ இதுதான் அந்த ஃபுட் ப்ராசஸர். பிளாக் கலர் பாடியில் வருது. இதோட பேஸ் வந்து நல்லா வைடனாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஃபுட் ப்ராசஸரில் கேரட் தான் உள்ளே போட போகிறோம். கேரட்டோட ஸ்கின்னை மட்டும் பீல் பண்ணியாச்சு. இப்போ கேரட்டை வந்து உள்ளே போட்டு மேலே ப்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ பல்ஸ் வந்து லைட்டாக கொடுக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் க்ளோஸ்அப் ஷாட்டில் எவ்வளோ அழகாக கிரேட் பண்ணுது அப்படின்னு. ஸோ கேரட் அழகாக வந்து துருவி முடிச்சாச்சு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாலட் பண்ணுறப்பையும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து மேலே டாப்பிங் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கையை எதுவுமே மெஸ்ஸி ஆக்காமல் அவ்வளோ நீட்டாக வந்து நம்ம கேரட்டை வந்து இந்த ஃபுட் ப்ராசஸரில் கிரேட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இந்தமாதிரி கேரட்டை கிரேட் பண்ணி நம்ம கேரட் அல்வாலாம் குயிக்காக ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ நம்ம அடுத்து ஸ்லைஸ் பண்ண போகிற ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா குக்கம்பர். இது நம்ம ப்ராசஸரில் போடுற முன்னாடி பிளேடை மாற்றிடலாம். ஸோ இதுமாதிரி 3 இன்டர்ச்சேஞ்சபிள் பிளேட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணால் போதும், ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ நம்ம மேலே குக்கம்பரை போட்டு ரைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும். குயிக் அண்ட் ஈஸியாக உங்களுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடேபிள்ஸை நீங்கள் அழகாக சாப் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஆனியன், பொட்டேட்டோ, எனி டைப் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடேபிள்ஸை நீங்கள் போட்டு சாப் பண்ணிக்கலாம். நம்ம முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி இந்த ஃபுட் ப்ராசஸில் சாப் பண்ணுறது, கிரைண்ட் பண்ணுறது, கிரேட் பண்ணுறது எல்லாமே சூப்பர் ஈஸி. இந்த பிளேடில் நீங்கள் பொட்டேட்டோ போட்டு கிரேட் பண்ணி பொட்டேட்டோ சிப்ஸ் போடலாம். இன்னும் ரொம்பவே ஆப்டாக இருக்கும். அடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிறது ஆரஞ்சு தான். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிட்ரஸ் புளியறதுக்கான அட்டாச்மெண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஃபுட் ப்ராசஸர் இருந்தாலே உங்களுக்கு ஜூஸ் போடுற வேலையும் ஈஸி ஆகிடும். ஸோ இதுலேயே நீங்கள் ஜூஸும் மேக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆரஞ்சு ஜூஸை தான் புளிரும். ஸோ பாருங்கள் எவ்வளோ ஜூஸ் வந்து அழகாக வந்து அதில் ஈஸியாக புளிஞ்சிட்டோம் அப்படின்னு. இதில் ஜூஸ் மட்டும் புளியறது இல்லாமல் இதிலே வந்து நம்ம சுகரும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா விஸ்கர் கொடுத்துருக்காங்க. இந்தமாதிரி 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளேடு வருது. ஸோ இந்த பிளேடை நீங்கள் யூஸ் பண்ணி மிக்ஸிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த விஸ்க்குக்கான இருக்க பிளேடை வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் உங்களுக்கு தேவையான குளுக்கோஸ் ஆர் சுகரை வந்து நீங்கள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் அந்த விஸ்க் பிளேடு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துரும். அவ்வளோதான், நம்மளோட ஆரஞ்சு ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு வித்தவுட் எனி மெஸ். நெக்ஸ்ட் நம்ம இந்த ஃபுட் ப்ராசஸரில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் தான் எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப் பண்ண தேங்காய் உள்ளே போட்டு அரைக்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ இப்போ லைட்டாக கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து ஃபில்டர் வருது. ஸோ தேங்காய் பால் மட்டும் தனியாக எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வந்துடும். ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து தேங்காய் பால் எடுத்தாச்சு. அடுத்து நம்ம இந்த ஃபுட் ப்ராசஸரில் ட்ரை பவுடர்ஸ் தான் அரைச்சி பார்க்க போகிறோம். இதில் சூப்பரான விஷயம் பார்த்திங்கன்னா 2 பெப்பர் போட்டால் கூட அது சூப்பராக அரையுன்றாங்க. ஸோ அதை நம்ம இப்போ லைவாக பார்த்துடலாம். ஸோ 2 பெப்பர் மட்டும் உள்ளே போட்டிருக்கு. ஸோ அதை அரைச்சி பார்ப்போம் எப்படி வருதுன்னு. இந்த க்ளோஸ் அப்பில் பார்த்தாலே தெரியுது நல்லா கிரைண்ட் ஆகுது அப்படின்னு. உங்களுக்கு கொஞ்சோண்டு மசாலா அரைக்கணும்னா கூட இதில் நீங்கள் போட்டு அரைச்சிக்கலாம் குயிக்காக. ஸோ பாருங்கள் நல்லா பவுடராக வந்துடுச்சு பெப்பரு. இப்போ நம்ம கொஞ்சம் நிறைய பெப்பரை போட்டு அரைப்போம். இல்லை இன்னொரு சூப்பரான விஷயம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து க்ளோசிங் லெட் கொடுத்துருக்காங்க. ஸோ மசாலா அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் லெட்டை மாற்றி அப்படியே கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் அரைக்க ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஒரு 3 செகண்ட்ஸ் வந்து பல்ஸ் கொடுத்துட்டு அப்புறமா வந்து நம்ம ஸ்பீடை ரைஸ் பண்ணால் நல்லா வந்து கிரைண்ட் ஆகி வரும். ஸோ நம்ம பெப்பர் பவுடரை அரைச்சி முடிச்சாச்சு. ஸோ பாருங்கள் ஃபைன் பவுடராக வந்துருச்சு. இதை அப்படியே அவங்க கொடுத்துருக்க லெட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி டைட்டாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அடுத்து நம்ம டர்மரிக் அரைப்போம். ஸோ இந்த டர்மரிக் எவ்வளோ ஃபைன் பவுடராக வருது அப்படின்றத பார்ப்போம். இப்போ நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். ஸோ எவ்வளோ நல்லா ஃபைன் பவுடராக அரையுது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இந்த பட்டர்ஃப்ளையோட எலக்ட்ரா ஃபுட் ப்ராசஸர் மூலமாக எல்லா மசாலையுமே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ தேவையானப்போ அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். மஞ்சள் அரைச்சி முடிச்சாச்சு. இப்போ வந்து பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ ஃபைன் பவுடராக இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம இந்த ஃபுட் ப்ராசஸரில் மாவு பண்ணி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு கொஞ்சம் கோதுமை மாவு, எண்ணெய், உப்பு, தண்ணி எடுத்திருக்கோம். இது 2 மெஷரிங் கப் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மாவு மெஷர் பண்ணுறதுக்காக, இந்த கப் வந்து வாட்டர் மெஷர்மெண்ட்டுக்காக. ஆட்டா நீடிங்க்னு கொடுத்துருக்க பிளேடை வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ஃபுட் ப்ராசஸரில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். கொடுத்துருக்க கப்பில் வந்து கோதுமை மாவை ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிவிட்டு அதை கோதுமை மாவை ஃபுட் ப்ராசஸரில் போட்டுடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ ஃபுட் ப்ராசஸரை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. லெட்டை லைட்டாக வந்து பல்ஸ் மட்டும் கொடுத்துக்கலாம். ஸோ ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகிறதுக்காக ஃபஸ்ட்டு பல்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ ஸ்லோவாக தேவையான அளவுக்கு வாட்டரை வந்து நீங்கள் ஸ்லோவாக ஆட் பண்ண ஆரம்பிங்க. அப்படியே வாட்டரை ஆட் பண்ண பார்த்தீங்கன்னா மாவு வந்து அப்படியே ஜாயின் ஆக ஆரம்பிக்குது. ஸோ ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சிம்பிள் அண்ட் ஈஸியாக ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 3-4 மினிட்ஸில் வந்து மாவு பசஞ்சு முடிச்சிடலாம். ஸோ இந்த ஃபுட் ப்ராசஸரில் சப்பாத்தி மாவு, பூரி மாவு பண்ணிடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி க்ளோஸில் காட்டுறேன் பாருங்கள். ஸோ அப்புறம் நீங்கள் மாதிரி ரவுண்ட் போட்டு வச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத் ஃபினிஷாக இருக்குது அப்படின்றத. பட்டர்ஃப்ளை எலக்ட்ரோ ஃபுட் ப்ராசஸரோட டெமோ நம்ம பார்த்து முடிச்சாச்சு. இதை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா www.santhosuperstore.com வாங்கிக்கலாம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஆன்லைன் ஆர்டரும் பண்ணிக்கலாம். அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். பட்டர்ஃப்ளை எலக்ட்ரோ ஃபுட் ப்ராசஸரோட ப்ரைஸ் வந்து 11,999, ஆனால் ஸ்டோர் ப்ரைஸ் 8,701.